Around the world viewers அனைவருக்கும் வணக்கம். How to become wealthy? பணக்காரராக மாறுவது எப்படி? இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சார்லஸ் ஜி ஸ்பெண்டர் அவர்களின் சில முக்கியமான கருத்துக்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பணக்காரர்கள் இப்படி தான் உருவானார்கள். அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் எப்படி தான் இருக்கும் என்று ஏராளமான ஆசிரியர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இருப்பார்கள். அதுபோலவே சார்லஸ் ஜி ஸ்பெண்டர் அவர்களும் சில கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் குறைந்த ஆபத்தான உத்திகளை பயன்படுத்தி அதன் மூலம் செல்வத்தை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். செல்வம் என்பது நிகர மதிப்பின் நிலை. பல ஆண்டுகளுக்கு ஆடம்பரமான லைஃப் ஸ்டைலை வாழ தேவைப்படும் பொருள். IRS இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ், அதாவது உள்நாட்டு வருவாய் சேவை புள்ளி விவரங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், வெறும் 0.02% மக்களால் மட்டுமே இப்படி செல்வத்தை சேர்க்க முடியுதாம். ஏனென்றால் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் மற்றும் தொடர்ந்து வளர்ந்து வரும் வாழ்க்கை தரத்தின் காரணமாக ஒருவருடைய செல்வத்தை டாலர் அடிப்படையிலோ மற்றும் அவர்களிடம் உள்ள லக்ஸூரியஸ் கார்ஸ், மேன்ஷன்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் மற்றும் பிற பொருட்களை அடிப்படையாக வைத்தோ எதையும் நிரந்தரமாக முடிவு செய்ய இயலாதாமே. நாம் எப்பவுமே பணக்காரராக இருக்கணும்னா இரண்டு பண்புகளை நீண்ட காலம் பயன்படுத்தணுமாம். நம்பர் 1 ரிலேட்டிவிட்டி, அப்படின்னா சார்பியல். அண்ட் நம்பர் 2 எக்ஸ்க்ளூசிவிட்டி, அப்படின்னா தனித்தன்மை. அதாவது சராசரி மதிப்பு என்ன என்பதை பொருட்படுத்தாமலும் மக்கள் தொகையில் சிறிய பகுதியில் ஒரு பகுதியாக இருக்கும் தனித்தன்மையை பொருட்படுத்தாமலும் சராசரி மக்களை விட நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமாக பொருட்களை வைத்து இருக்கும் சார்பியல் பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணுமாம். இந்த ரகசியத்தை தான் இதற்கு முன்னாடி குறிப்பிட்ட அந்த 0.02% மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களாம். ஒரு சாதாரண கணக்கை அடிப்படையாக கொண்டு பார்த்தாலும் கூட ஒரு விஷயம் மட்டும் தென்னந்தெளிவாக புரிகிறது. அது என்னவென்றால், பெரும்பான்மையான மக்கள், அதாவது 151% மக்கள் பணக்காரர்களாக மாற எந்த வழியும் இல்லை என்று. ஏனென்றால் பெரும்பான்மையான மக்கள் சராசரி மக்களை விட நூற்றுக்கணக்கான மடங்கு அதிக பணத்தை வைத்திருக்க முடியாது. பெரும்பான்மையான மக்களின் நிகர மதிப்பும் வருமானமும் அசைக்க முடியாத இடத்தில் உள்ள அந்த 0.02% மக்களை விட அதிகமாக இருக்க முடியாது. ஒரு நிதியாண்டிற்குள் ஒரு மனிதர் 5000 வாழ்ப்புகளில் ஒன்றை மட்டுமே பயன்படுத்தி பணக்காரராக மாற முடியுமாம். எவ்வொருவர் தன்னுடைய செலவை விட 100 மடங்கு அதிகமாக வருமானம் ஈட்டுகிறாரோ அவர்தான் உண்மையிலேயே பணக்காரர். சிந்தித்து பாருங்கள், பெரும்பான்மையான மக்களால் 100 மடங்கு வருமானம் என்பது இயலாத ஒன்று. ஒரு முக்கியமான கருத்தை இந்த புத்தகத்தின் ஆசிரியர் அறிவியல் சான்றுகளுடன் முன்வைக்கிறார். அது என்னவென்றால், பணக்காரராக வேண்டுமென்றால் அதற்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த உலகில் லட்சக்கணக்கான அதிபுத்திசாலிகளையும் கோடிக்கணக்கான கடின உழைப்பாளிகளையும் இந்த உலகம் கண்டுள்ளது. ஆனால் அவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக முடிவதில்லை. ஏன்? காரணம் அதிர்ஷ்டம்தான். முன்னர் கூறப்பட்ட 0.02% மக்களை தவிர 99.98% மக்கள் பணக்காரர்கள் அல்ல என்பதற்கு இதுவே முக்கிய காரணம் என்கிறார் புத்தகத்தின் ஆசிரியர். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகளை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1 ஸ்டாக்ஸ். ஏராளமான மக்கள் அவர்களுடைய பணத்தை ஸ்டாக்ஸில் முதலீடு செய்வார்கள். ஆனால் சிலர் மட்டுமே லாபம் பெறுவார்கள். காரணம், முதலீடு செய்யும் நிறுவனத்தை பற்றியும் அந்த பங்கின் வளர்ச்சியை பற்றியும் முழுமையாக கற்று இருக்க மாட்டார்கள். சில புத்திசாலி முதலீட்டாளர்கள் அப்போது எந்த பங்கு நல்ல லாபத்தை தருகிறதோ அதை வாங்குவார்கள். ஆனால் ஒரு பங்கின் விலை எப்போது வேண்டுமானாலும் ஏறலாம் இறங்கலாம். ஒரு நிறுவனம் மேற்கொள்ளும் சவால்களை அடிப்படையாக கொண்டுதான் அதன் பங்கின் லாபமும் நஷ்டமும் தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு, இயற்கை பேரிடர்கள், புதிய நிறுவனங்களின் போட்டிகள்,
அந்த நிறுவனத்தின் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை, அந்த நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களின் தேவை போன்ற சவால்கள். நம்பர் டூ, நாம் தொடங்கும் புதிய தொழிலில் முதலீடு செய்தல். சொந்தமாக தொழில் ஆரம்பித்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து பெரும்பான்மையான மக்கள் புதியதாக தொழில் தொடங்குவார்கள். ஒரு பட்டியல் தெரிவிப்பது என்னவென்றால், எத்தனை நிறுவனங்கள் ஒரு வருடத்தில் புதியதாக தொடங்கப்படுகிறதோ அத்தனை எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் அதே ஒரு வருடத்தில் மூடப்படுகிறதாம். காரணம், எந்த ஒரு அனுபவம் தொழிலறிவும் இல்லாமல் தொழிலை தொடங்குவதாலே இத்தகைய தோல்விகள் தொழிலில் ஏற்படுகிறதாம். ஒரு தொழிலை தொடங்குவதற்கு நல்ல யோசனை மட்டும் இருந்தால் போதாது, அந்த யோசனையை செயல்படுத்தும் அளவிற்கு திறமையும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் ஆசிரியர். நம்பர் த்ரீ, பாதுகாப்பான முதலீடுகளை மேற்கொள்ளுதல். பாதுகாப்பான முதலீடுகள் எது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகுதான் முதலீடு செய்வதை தொடங்க வேண்டும். குறிப்பாக முதன்முறையாக முதலீடு செய்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, அரசாங்க திட்டங்களில் முதலீடு மேற்கொள்ளுதல் ஒரு நல்ல முடிவு. ஏனென்றால் அரசாங்க திட்டம் என்பதால் முழு நம்பிக்கையுடன் முதலீடு செய்யலாம். முதலீடுகளை பொறுத்தவரை எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை விட எங்கு கொடுக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். இறுதியாக முதலீடுகளில் செய்யக்கூடாத தவறுகள் பற்றி பார்க்கலாம். சுயபுத்தி முதலீடு செய்வதற்கு அவசியம். ஏனென்றால் நஷ்டம் ஏற்பட்ட பிறகு மற்றவர்களை குறை சொல்லி ஒரு பயனும் இல்லை. எப்போதுமே லாபம் என்பதை எதிர்பார்க்கக்கூடாது. கண்மூடித்தனமாக எதையும் நம்பிவிடக்கூடாது. காரணம், இன்றைய காலகட்டத்தில் ஒருவரை ஏமாற்றுவது மிகவும் எளிது. மாத வருமானத்தில் முதலீடு செய்வது ஆபத்தானது. அதனால் சேமிப்பை மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும். இந்த புத்தகத்தின் தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.